நான் சாதாரண ஆள் இல்லைன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நான் அசாதாரணமான ஆள் தான். ஆரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையாக நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்ச்சவங்க வந்துருக்கல. இதுதான் என்னோட பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருவேளை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்கிறேன், எஸ் அவங்க வேணும். ஏன்னா அவங்களையும் கைப்பற்றது தான் என்னோட நோக்கம். அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்களை எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா கலையால் சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கு, அவ்வளோ படங்கள் இருக்கு. நிச்சயமா நான் என் மீதான பார்வை மாறும். என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம், என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும். மாரி செல்வராஜ் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. இதுலயும் அவங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா திருப்பி நான் எடுப்பேன். திருப்பி எடுத்து 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 நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். வாழை டூ வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்கு. நிச்சயமா வாழை டூ வரும். வாழை நான் வந்து அது சிவனஞ்சன் வச்சே எடுப்பேன், பொன்வியல் வச்சே எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களுக்கு இன்னும் பயங்கரமாக நீ புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். எல்லா படமும் வெற்றி அடையுது, ஓகேவா? மக்கள் கொண்டாடுறாங்க. முன்னாடி ஒரு 500 பேர் நின்று நிறைய நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க. அந்த 500 பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்கு. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு முட்டி சொல்லிட்டு தான் நான் போவேன், ஓகேவா? நான் போய் நான் போகலான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்த உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, இது வந்து மாற முடியாது. வாழை அப்படி வாழையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு எதாவது நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க, என்கிட்ட எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா சொன்னாங்க வாழை படம் எடுக்க போகணும்னு சொன்ன உடனே, சை இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்ன அவங்கக்கிட்ட, இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? ஆமாம், நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். அதனால் நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நான் மட்டும்னா நான் உழைக்கலை, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக படுற கஷ்டம் இருக்குல்ல. உளுனா உள்றாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்கிறாங்க. இத்தனை வலிமையும் உருவாக்கியிருக்கேன். நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக உண்மையால் கட்டப்பட்ட கலை. அதை நிச்சயமாக வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழையை கொடுத்துல பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கட்ட சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்ல நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன்னனுக்கு நான் மாமன்னன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போதுலாம் நான் புடிசஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ பெரிய வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தேன். எங்கேயுமே போகல, யார் கூடயும் பிசை பார்க்கல, சும்மா சும்மா அங்கங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த வெற்றி என்ன ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு என்னை பேசினவங்க, இந்த படம் பார்த்து என்னை அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணும்னு துடிச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கைகளை பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீம்க்கு நன்றி சொல்லிக்கிறேன்.